உலகவாழ் தமிழ்நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மேலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்தும் மூணு கப்பு அரிசியும் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன கப்பு இருக்கோ அதை பாவிச்சு போங்க. இதை ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். 8 மணி நேரம் கழித்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன். நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். உளுந்தும் வெந்தயமும் இதில் சேர்ந்துருக்கு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை காணாத அரைச்சது, இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நம்ம இப்படி பபுள் பபுளாக விழும். நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோம்னா இப்படி பபுள் பபுளாக விழும் பாருங்கள். இதில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து. இப்போ நாங்கள் அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம உளுந்தோடு சேர்த்துக்கலாம். அதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் பார்ப்போம். இட்லி காலையில் பார்க்குறோம் பாருங்கள். நல்லா புளிச்சுட்டு அரைவாசிக்கு தான் நான் மாவு வச்சுருந்தேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை இட்லி தட்டுக்கு ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் பூசியிருக்கேன். இப்போ எண்ணெய் போட்டு நல்லா இப்படி பூசி விட்டுக்கோங்க எல்லாத்துக்கும். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, இப்படி முக்கால்வாசிக்கு ஊற்றிக்கோங்க. எல்லா தட்டுக்கும் ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு. இதை நாங்கள் வேக வச்சு எடுத்துக்குவோம். வெந்துட்டான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டு இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா அப்படியே கலண்டு வரும், கலண்டு வந்துடும். இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக கலட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இட்லி நல்லா சூடாறிட்டு இந்த பாருங்கள், இப்போ எடுத்தால் இப்படி வந்துடும். நல்லா சாஃப்டான இட்லி ரெடி. அப்புறம் எடுத்து பார்த்தோம், இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வராட்டி ஸ்பூனில் இப்படி எடுங்க. சொப்டான நல்லா சொப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி தேவையான பொருட்கள் காஞ்ச வேர்க்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய் ஒரு 8 எடுத்திருக்கேன். கருகப்புள்ளை ஒரு பூண்டு, இஞ்சி, புளி, வேர்க்கடலை 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய், சின்ன வெங்காயம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த காஞ்ச மிளகாவை இதில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மிளகாய் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். எண்ணெய் கூட இருந்தால் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. புளி போட்டுக்கோங்க. இதோட இந்த தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. இது லேசாக வறுத்தா காணும். இப்போ நாங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்துக்குவோம். நாங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் தேங்காய்
சேர்க்குறேன். தேங்காய், இஞ்சி, பூண்டு, புளி, வெங்காயம் இதெல்லாம் இதில் சேர்ந்துருக்கு. நம்ம பொறிச்சு எடுத்த காஞ்ச மிளகாய், இப்படி நீங்கள் பொறிச்சு எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் நல்லா மையை அரைக்க தேவையில்லை, கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி நல்லா கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு வறுத்து தான் எடுத்துருக்குறேன். தாளிக்கணும் தேவையில்லை, தேவைன்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க. மிக்சியில் கலவே தண்ணி கொஞ்சம் சேர்த்து பண்ணி ஊற்றிக்கலாம். பச்சைக்காய் பொறிச்ச எண்ணெய் இருக்குது, அதை நான் விடுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா காணும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையிலையும் எண்ணெய் இருக்குது, தேங்காவிலையும் எண்ணெய் இருக்குது. நீங்கள் தேவைன்னா தாளித்து எடுத்துக்கலாம், தாளித்து எடுக்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல சுவையான ரொம்ப வித்தியாசமான முறையில் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லியோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.